நீரிலும் நிலத்திலும் வாழும் தாவரங்கள் காற்று மண்டலத்தை பராமரிக்கின்றன. ஒளி சேர்க்கையின் போது அவை ஆக்சிஜனை உருவாக்குகின்றன மற்றும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகின்றன. பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய தாவரங்கள் பற்றிய 10 ஆச்சரியமான விஷயங்களை இப்போது பார்ப்போம். ஸ்டெனோசெரியூஸ் எருக்கா என்பது ஒரு வகை கற்றாழை இனமாகும். இதனை கிரீப்பிங் டெவில்ஸ் எனவும் அழைக்கிறார்கள். காரணம், இது வளர வளர தவழ்ந்து போவதை போல ஒரு தோற்றத்தை தருகிறது. தரையில் கிடந்தபடி இருக்கும் இதன் ஒரு முனை வளர வளர மறுமுனை இறந்து காய்ந்தபடி இருக்கும். இதன் அடிப்பகுதியில் அடுத்தடுத்து புதிய வேர்கள் உருவாகின்றன. பார்க்க ஒரு பெரிய கம்பளி பூச்சி ஊர்ந்து செல்வதை போல காட்சி தருகிறது. இங்கா எடலிஸ் அல்லது ஐஸ்கிரீம் பீன் எனப்படும் இது ஒரு வகையான பழம். இந்த பழம் அதன் பெயருக்கு ஏற்றபடி வனிலா ஐஸ்கிரீமின் சுவையுடன் இருக்கிறது. அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த பழமரங்கள் சுமார் 100 அடி உயரம் வரை வளரக்கூடியவை மற்றும் கிட்டத்தட்ட 6 அடி நீளம் வரையிலான பீன்களை உருவாக்கக்கூடியவை. உலகின் விஷத்தன்மை வாய்ந்த மரங்களில் மாஞ்சனில் மரமும் ஒன்று. இந்த மரத்தின் ஒவ்வொரு பாகமும் விஷத்தன்மை வாய்ந்தது. இந்த மரத்தின் சாறு மனித உடலில் பட்டால் கொப்புளங்களை ஏற்படுத்தும். இந்த மரத்தின் பழத்தை தவறுதலாக சாப்பிட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த மரத்தை எரிக்கும் போது உருவாகும் புகை கண்களில் பட்டால் கண்களை குருடாக்கிவிடும். ஜப்பானிய நகரமான ஹிரோஷிமாவின் அதிகாரபூர்வமான மலர் ஓலியாண்டர் எனும் மலராகும். ஏனெனில் இந்த பூதான் 1945 ஹிரோஷிமா மீதான அணுகுண்டு தாக்குதலுக்கு பிறகு முதன் முதலாக அந்நகரில் பூத்த பூவாகும். உலகிலேயே மிக வேகமான வளர்ச்சியை கொண்ட தாவரம் மூங்கிலாகும். சில மூங்கில் வகைகள் ஒரே நாளில் சுமார் 3.5 அடி வரை கூட வளர்ச்சியடைகின்றன. குறிப்பாக சைனீஸ் மோசோ பாம்பு எனும் மூங்கில் வகை இத்தகைய அதிவிரைவு வளர்ச்சியை பெறுகிறது. எலிஃபண்ட் கிராஸ் என்பது ஒரு வகையான புல்லாகும். ஆப்பிரிக்காவில் பரவலாக காணப்படும் இந்த புல் சுமார் 14 அடி உயரம் வரை ஒரு யானையையே மறைக்கும் அளவுக்கு வளரக்கூடியது. இதனால் தான் இந்த புற்களை எலிஃபண்ட் கிராஸ் என அழைக்கிறார்கள். தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடான பிரேசில் அதன் பெயரை பிரேசில் வுட் என்ற மரத்தில் இருந்து பெற்றது. இந்த மரமானது ஒரு காலத்தில் பிரேசிலிய கடற்கரையோரத்தில் ஏராளமாக வளர்ந்திருந்தது. பிரேசில் வுட் ஒரு அடர் சிவப்பு நிற சாயத்தை உற்பத்தி செய்வதால் இது ஐரோப்பிய ஜவுளி தொழிலால் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு மரமாக இருந்தது மற்றும் இது காலனித்துவ பிரேசிலில் வணிக ரீதியாக அதிகம் சுரண்டப்பட்ட ஒரு பொருளாகவும் இருந்தது. பலரும் நினைப்பதை போல மூங்கில் ஒரு மரம் அல்ல, அது புல் குடும்பத்தை சேர்ந்த மிகப்பெரிய உறுப்பினராக கருதப்படுகிறது. ஏனெனில் மூங்கில் தண்டின் வெற்று உட்புறம் அதனை ஒரு புல் என்றே தகுதிப்படுத்துகிறது. மேலும் பெரும்பாலான மரங்கள் கொண்டிருக்கின்ற வாஸ்குலர் லேயர் மற்றும் மெரிஸ்டம் செல்கள் மூங்கில்களுக்கு இல்லை. எனவே கோட்பாட்டளவில் மூங்கில் காடுகளை மாபெரும் புல்வெளிகளாக கருதலாம். எலக்ட்ரிக் டெய்சி என்பது ஒரு வகை பூ ஆகும். இது உலகின் பல்வேறு பகுதிகளில் ஒரு மூலிகை மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பூவின் முட்டை சாப்பிட்டால் தொண்டைக்குள் குளிர்ச்சி உணர்வை ஏற்படுத்துவதோடு கட்டுக்கடங்காத எச்சில் சுரப்பையும் உண்டாக்கும்.